நேற்று இரவு ஐக்கிய தேசிய முன்னணி கட்சித் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் போது நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கூடிய அரசு நெருக்கடியை எப்படி தீர்ப்பது, எப்படி எதிர்கொண்டு அவற்றை சவால்கள் சந்திப்பது, எப்படி நாட்டை மீண்டும் முன்கொண்டு அழைத்து செல்வது என்று சம்பந்தமாக நாங்கள் மனமிட்டு பேசியிருக்கின்றோம். அதன் போது பல்வேறு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. சில முடிவுகள் எட்டப்படாமல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. முடிவுகள் என்று சொல்லப்படும் பொழுது, ஒன்று, பாராளுமன்றத்திலே மஹிந்த ராஜபக்ச அணிக்கு பெரும்பான்மை கிடையாது, அது சிறுபான்மை அணி. அதை தவிர்த்து ஐக்கிய தேச முன்னணியான எங்களுக்குத்தான் பெரும்பான்மை இருக்கின்றது என்ற அந்த அப்பட்டமான உண்மையை ஜனாதிபதி பகிரமாக ஏற்றுக்கொண்டார். ஒன்று. ரெண்டாவது, பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு, பாராளுமன்ற கலைப்பு போன்ற முரண்பாடு எல்லாம் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றது. நீதிமன்றத்துக்கு போகாமல் அதை நாங்கள் எமக்குள்ளே பேசி வைத்துக் கொள்வோமே என்ற யோசனையை ஜனாதிபதி முன்வைத்தார். அர்த்தம், பாராளுமன்ற கலைப்பு தொடர்பான அந்த ஆணையை, வர்த்தமான ஆணையை, இன்னொரு வர்த்தமான ஆணை மூலமாகவோ நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்படும் ஒரு மனு மூலமாகவோ வாபஸ் பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார். ரெண்டாவது உடன்பாடு. மூன்றாவது, இந்த நாட்டிலே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே நெருக்கடிக்கு காரணமாக இருந்தது அக்டோபர் 26ஆம் தேதி ஜனாதிபதி எடுத்த அடாவடி தீர்மானம்தான். அது மூலமாக அன்று இருந்த எங்களது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு, அமைச்சரவையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு, அவர் மஹிந்த ராஜபக்சவை பதவி பிரமாணம் செய்து பிரதமர் நியமித்தார். நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது, ஐக்கிய முன்னணி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கிய கட்சி, தமிழ் போ கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகிலக மக்கள் காங்கிரஸ், ஜாதிக எலவுரிமைய மற்றும் அதுக்கு வெளியேறக்கூடிய கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி, ஜேவிபி ஆகியோருடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை என்னவென்றால், அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெற்ற செயல்பாடு பிழையானது, அதை தவிர்த்து கொண்டு நீங்கள் மீண்டும் அதே எடுத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். அது தயாராக இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மீண்டும் பிரதமர் நியமிப்பதற்கு நான் தயாராக இல்லை என்பதற்கான பல்வேறு காரணங்களை சொன்னார். அதற்கான அரசியலமைப்பு அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதா? அதாவது பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற்றுக்கூடிய ஒரு அணி, ஒரு கட்சி, ஒரு கூட்டணி தங்களது பிரதமர் தெரிவுக்கான யோசனையை தரும் பொழுது அதை தட்டிக்கழிப்பதற்கு நிராகரிப்புகளுக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களை நான் பிரதமர் நியமிக்க மாட்டேன், அவரை தவிர்த்துவிட்டு வேறு வேறு இவரே கொண்டு வாருங்கள், பரவாயில்லை, கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் நான் அதை பரிசீலித்து உடனடியாக நியமனம் தந்து உங்களது அரசாங்கத்தை மீண்டும் ஏற்படுத்த தயாராக இருக்கின்றேன் என்ற அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை அடுத்து எங்களது கூட்ட முடிவுக்கு வந்தது, கலந்துரையாடல் முடிவுக்கு வந்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை மீண்டும் ஒரு கலந்துரையாடல் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம், முடிவு செய்திருக்கின்றோம். அதன் பிறகு நாட்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டு வந்தது.